நான் இங்கே இந்த ஒரு பேன் சுட வச்சுருக்கேன். பீட்ரூட் சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரியா? எண்ணெய் காஞ்சி வரும்போது இப்போது நம்ம உளுந்தம்பருப்பு, இது வந்து அபவுட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா தான் அது டேஸ்ட்டாக வரும். எந்த சட்னினாலுமே உளுந்து மட்டும் போட்டு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும். கடுகு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஸ்டேஜில் கடுகு போடக்கூடாது. கடைசியில் தாளித்து போடணுன்னா கடுகு போடலாம். இப்போ இது வந்து சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் கடுகு போட்டால் டேஸ்ட்டே நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் இது நல்லா செவக்க வறுக்கணும். இது நல்லா செவந்து வரும்போது இங்கே வந்து வெங்காயம், கருவேப்பிலை, அதே மாதிரி இதில் வந்து பூண்டு அண்ட் வத்தல். வத்தல் வந்து பீட்ரூட்டுங்கிறதுனால பீட்ரூட் வந்து கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நிறைய இருக்கும். அதனால் வத்தல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஸோ வந்து அந்த டேஸ்ட் நல்லா வரும். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே நான் மல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கொரியாண்டர் சீட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து பீட்ரூட் ஒரு நல்ல இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ வரும் உங்களுக்கு. இந்த சைஸ் பீட்ரூட் வந்து நான் திருவி வச்சுருக்கேன். தோலை நீக்கிட்டு திருவி வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தின்னாவே திருவிக்கோங்க. ஸோ அதனால் ஈஸி நமக்கு. இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா கையெல்லாம் எப்படி நேச்சுரலாக மெஹந்தி. அஃப்கோர்ஸ் மெஹந்தி இந்த கலர் கிடையாது. ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக புளி புளி பாருங்கள், இந்த சைஸ் தான். இந்த புளியை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உப்பு. நான் இங்கே பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் கல்லுப்பு அது மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. இது எப்படியும் நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ அதனால் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். இதோ மிக்சியில் எடுத்து வச்சுட்டேன். எல்லா நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு அடுத்து நம்ம அதை தாளித்து போட்டுடுறேன். நான் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்குவோம். ரொம்ப கொஞ்சமாக, ஜஸ்ட் இவ்வளோ தான். ஓகே. இப்போ இதை நான் வழித்து இதில் போட போகிறேன். இந்த மிக்சியில் வந்து அந்த மீதி இருந்தது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இது எடுத்து வச்சிடலாம். இந்த மீன் டைம் நான் இப்படி ஒரு குட்டி கடாய் வந்து சூடு பண்ணி வச்சிட்ருக்கேன். ஓகே. இந்த குட்டி கடாய் சூடாகிட்டு இருக்குல்ல, இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரியா? ரொம்ப கொஞ்சமாக போதும், நிறையா வேண்டாம். இதில் வந்து கடுகு. இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும், அந்த சட்னி தாளித்து போட்டால் அது ஒரு வாசம் இருக்கும்ல, அதுக்காக மட்டும்தான் இந்த இது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கருவேப்பிலை மட்டும்தான் நான் போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வத்தலோ இல்லைன்னா வேறு ஏதாவது போடணும், லைக் பச்சை மிளகா போட்டிங்கன்னா கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா கூட போடலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போட்டுறேன். இப்போ இது வந்து இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடும். நான் இப்போ ஒரு நல்ல கிறிஸ்பியாக ஒரு தோசை போட்டு இதை சர்வ் பண்ண போகிறேன். நான் இங்கே ஒரு பேனில் வந்து நெய் போட்டு வச்சுருக்கேன். நெய் ஆல்ரெடி உருகிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம திருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டு
இதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி நல்லா இப்படி பரவி விட்டுடுங்க. பரவி விட்டுட்டு இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அது அப்படியே இந்த அடுப்புலேயே இருக்கட்டும், தணல்லையே இருக்கட்டும். ஓகே, இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, சரியா, நான் ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். சும்மா ஒரே ஒரு ஏலக்காய் இல்லைன்னா 2 ஏலக்காயை மட்டும் போட்டு நீங்கள் அது பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா கிரேட் பண்ணியிருக்கோங்கிறதுனால சீக்கிரம் இதாயிரும். இப்போ இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி இது அபவுட் 1/4 கப் தான், சரியா. இந்த இதை வந்து இப்போது நல்லா வேக விட போகிறோம். இது வந்து நல்லா வேகணும், அந்த இதுக்காக தான் நம்ம போடுறது. அப்படியே அந்த சாஃப்டாக அந்த ஹல்வாக்கு எப்படி வேகணுமோ அது மாதிரி வேகணும். அது வரைக்கும் இதை நீங்கள் குக் பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த பீட்ரூட் ஸ்மெல் இன்னும் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுன்னா இன்னொரு ஏலக்காய், 2-3 ஏலக்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாலெல்லாம் கொஞ்சம் வத்தி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணுறது, கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து இது ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கண்டென்ஸ்டு மில்க், கண்டென்ஸ்டு மில்க் வந்து உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு நீங்கள் உங்ககிட்ட இல்லைனாலும் சரி, நீங்கள் போட விருப்பப்படலைனாலும் நீங்கள் இது போட வேண்டாம். கண்டென்ஸ் மில்க் போட்டுட்டு சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. பத்தாது, நம்ம எடுத்துருக்கிற அளவு கண்டென்ஸ்டு மில்க் வந்து பத்தாது. ஃபுல்லாகவும் கண்டென்ஸ்டு மில்க் போட்டோம்னா ரொம்ப ரிச்சாகவும் எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒன்றும் நமக்கு ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதனால் பாதி சுகர் பாதி கண்டென்ஸ்டு மில்க், சரியா. நான் சின்ன பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன், ஸோ அதனால் ஒரு 3 ஸ்பூன் சுகர் தான் போடுறேன். அண்ட் அகெயின் பீட்ரூட் ஆல்ரெடி அதில் ஒரு ஸ்வீட் கண்டென்ட் இருக்கும், ஸோ அதனால் நம்ம இனி இது வந்து இந்த சுகர் கரைஞ்சி அந்த சுகர் வந்து சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும், சரியா. இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து இன்னொரு இதில் வந்து நெய் போட்டு சுட வச்சுருக்கேன், அது இதாகிட்டுருக்கு. இங்கே வந்து நட்ஸ் வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அதை போட்டு நான் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணதுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நான் அதில் போட்டுடுறேன். ஓகே, நல்லா கோல்டன் இது ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு எல்லாமே, நட்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாத்தையும் இப்போ நான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, நட்ஸ் வந்து உங்களோட விருப்பம்தான், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அது போட்டுக்கேன். ஓகே, இப்போ நான் இதை எடுத்து சர்வ் பண்ணிடுறேன். இங்கே ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ணி வச்சிட்ருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ரொம்ப கொஞ்சமாக, சரியா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இதில் நான் போட்டுக்கிறேன். இது வந்து இது நல்லா குக் ஆகணும், நல்லா சாஃப்டாக குக் ஆனால் தான் நமக்கு வந்து அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு, இப்போ ஒரு 5 மினிட்ஸாக பாயில் ஆகிட்டுருக்கு. இது வந்து நீங்கள் அப்பப்போ குத்தி பார்த்துக்கோங்க. இன்னும் கூடமே இதாகணும், ஸோ அதனால் நான் வச்சிடுறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் நான் இதை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை அரைக்க போகிறேன், சரியா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் இங்கே கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எஸ், இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் சும்மா நம்ம ஃப்ளேவரிங்ஸ்க்காக, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படி நினச்சிங்கன்னா வேண்டாம். மஞ்சத்தூள் பாட்டில் காலி. இப்போ வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். இதுவுமே என்னோடய டேஸ்ட்டு, எனக்கு இது பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் இது மாதிரி போடுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் பீட்ரூட் அந்த இதை நம்ம அவிச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். என்னோடய மிக்சியில் வந்து ஒரு சில கட்டி இருக்குது, நான் அது ரொம்ப கட்டி கட்டியாக இருக்குது, ரொம்ப பெரிய கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து விட்டுற போகிறேன். பட் உங்களோட மிக்சியில் நல்லா அரைச்சிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த பேஸ்ட்டு, இதை வந்து இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் அந்த தண்ணி நம்ம வேக வச்ச தண்ணி கூட இன்னும் இருக்குது, அந்த இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது பாருங்கள் இந்த தண்ணி இருக்குது, இதை வந்து இந்த மிக்சியில் போட்டுட்டு நல்லா நம்ம பூரிக்கு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி நீங்கள் பிணைஞ்சிக்கலாம் டைட்டாக. நல்லா இந்த மாதிரி மாவு பிணைஞ்சிட்டேன் நான், நல்லா இந்த மாதிரி டைட்டாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சரியா, இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் இது தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக்கிக்கோங்க. அதை இனி இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறட்டும், இந்த மாவு பிணைஞ்சி வச்சது வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிங்க்கு பூரி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஊறி. ஸோ இப்போ நான் இதை எடுத்து நான் இப்போது ஷூட்டுக்கு காட்டுறதுக்காக ஒரு 3 பூரி மட்டும் போட போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் இங்கே வந்து ஒரு 3 பூரி வந்து போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். சரியா, பார்த்தீங்களா பிங்க் பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை நான் இங்கே உருளைக்கிழங்கு குருமா வச்சுருக்கேன், அதை வச்சு சாப்பிட போகிறேன். பட் கிட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா ஜோ செமையாக சாப்பிடுவாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். எப்போ பாரு கேட்பாங்க பிங்க் பூரி போடுங்கம்மா, பிங்க் பூரி போடுங்கம்மான்னு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டு செல்ல குட்டீஸ் எல்லாருக்கும் இந்த பிங்க் பூரியை செஞ்சு ஹாப்பியாக்குங்க. ஓகே.